தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சரின் தகவல். இன்று இலங்கையில் டாலர் பெறுமதியில் பதிவாகியுள்ள மாற்றம். நாட்டின் பொருளாதார முயற்சி தொடர்பில் ரணில் நாடாளுமன்றில் விஷேட உரை. கோட்டாபய அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்தமைக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை. ரத்னஜீவன் ஹூல் உயர்நீதிமன்றில் சத்திய கடிதம். பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு. எரிபொருளை பெற்றுக்கொள்ள பதிவு செய்க நேற்று முதல் நடைமுறை. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ புனையில் விடுதலை. உலக சந்தையில் மசகு எண்ணெய் வீழ்ச்சி. வியாளேந்திரன் எம்பியின் சகோதரர் உள்ளிட்ட இருவருக்கு விளக்கம் அறியல். ஜேவிபியுடன் இணைந்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முயற்சிக்கின்றார் வாசுதேவன் ஆணையக்காரர். 20-20 தரப்படுத்தலில் வணிந்து ஹசரங்க முன்னேற்ற. மட்டக்களப்பில் மின்னல் தாக்கி ஒரே தடவையில் 30 மாடுகள் பலி. இனி விரிவான செய்திகள். தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார உறுதியளித்துள்ளார். தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பளம் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப அதிகரிக்கப்படும் என்றும் அதற்கு தேவையான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். புதிதாக வரும் தொழில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் வேலைகளின் தரத்தை உறுதிப்படுத்தவும் மேம்படுத்தவும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மாற்ற வேண்டும். ஆண் பெண் பாகுபாடு காட்டும் சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். பாலின நடுநிலையான வேலை உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும். இன்று தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு வாழ்கின்றார்கள் என்று எல்லோரும் சொல்கின்றனர். இது 100-100 உண்மை கதை. உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. எரிபொருள் பெற்றுக் கொள்வது கடினம். எனவே தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். இன்றைய தினத்திற்கான நாணய மாற்று வீதத்தினை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி இலங்கையின் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதியானது 356.44% பதிவாகியுள்ளது. அத்துடன் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெருமதியானது 367.11% பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதியானது 434.54%, இதுவிலை விற்பனை பெறுமதி 451.15% பதிவாகியுள்ளது. குவைத் டினாரின் பெறுமதியானது 1175.26% பதிவாகியுள்ள அதிவிலை. கட்டார் ரியால் ஒன்றின் பெறுமதியானது 98.49% காணப்படுகிறது. நாட்டின் பொருளாதார முயற்சியை ஆரம்பிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை வழங்கியிருந்தார். இதன்போது அவர் தெரிவிக்கையில், இந்தியாவில் இருந்து வழங்கப்பட்ட 40,000 மெட்ரிக் டன் அரிசியை நாட்டில் உள்ள சமுர்த்தி பயனாளிகளும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்டு பகுதி மக்களுக்கு 15 கிலோ வீதம் கோதுமை மா 80 ரூபாய் விலையில் வழங்கப்படும் எனவும் பிரதமர் இதன்போது அறிவித்தார். இந்தியாவிடம் இருந்து இதுவரை 4 பில்லியன் டாலர்கள் கடனாக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கென பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கைக்கு உதவிகளை வழங்குவது தொடர்பில் நாளை 3 முக்கிய பிரமுகர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளை இணைந்து இலங்கைக்கு உதவுவது தொடர்பில் ஓர் மாநாடு இடம்பெறவுள்ளது. இந்த 3 நாடுகளும் 3 முறைகளின் கீழ் இலங்கைக்கு உதவி வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே அவற்றை ஒரு முறையின் கீழ் மேற்கொள்வதற்கான தீர்மானங்களும் இந்த மாநாட்டினூடாக தீர்மானிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். உணவு பயிரிடும் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சீனி, பருப்பு, பெரிய வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யவன 112 இறக்குமதியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 180 மில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சீனா மூலம் பெற்றுக் கொள்ளப்படும் 10,000 டன் அரிசி ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கான பகல் உணவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்திருந்தார். கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டபோது கோட்டாபய ராஜபக்ஷே அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ததை உறுதிப்படுத்த தேவையான ஆவணங்கள் எதனையும் சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் சத்திய கடிதம் ஒன்றின் மூலம் உயர்நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தினார். அன்றைய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் செயற்பட்ட விதம் காரணமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த முடியாமல் போனது என கூறி சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவை நேற்று விசாரணைக்கு எடுத்தபோது ரத்னஜீவன் ஹூல் இந்த சத்திய கடிதத்தை தாக்கல் செய்தார்.
ஜனாதிபதி தேர்தல் சட்டம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட தகுதியானவர்களாய் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும். எனினும் கோட்டாபய ராஜபக்சே தனது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தும் எவ்வித ஆவணங்களையும் சமர்ப்பிக்கவில்லை. இது சம்பந்தமாக சரியான மொழியில் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டிருந்தால் கோட்டாபய ராஜபக்சேவின் வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பிருந்தது எனவும் ரத்னஜீவன் ஹூல் தனது சத்திய கடிதத்தில் மேலும் தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் பல தரப்பினர் வாதங்களை முன்வைத்தனர். எனினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேட்புமனுக்களை தாக்கல் செய்த எந்த வேட்பாளரும் கோட்டாபய ராஜபக்சேவின் வேட்புமனு தொடர்பில் எதிர்ப்புகளை முன்வைக்கவில்லை. பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சர் புதிய அறிவிப்பை விடுத்துள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக அடுத்த வாரம் பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்த தீர்மானம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் சுசில் பிரேம ஜயந்த் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள பல அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இணைய வழியில் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் தேவைப்படும் போது சுகாதார ஊழியர்கள் எரிபொருளை பெறுவதற்கு வைத்தியசாலை நிர்வாகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. வாகனத்தின் வாகன எண்ணை மருத்துவமனை நிர்வாகத்திடம் கொடுத்த பிறகு வரும் வெள்ளிக்கிழமை முதல் எரிபொருள் கிடைக்கும். இதற்கான பதிவு நடவடிக்கைகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மாத்திரமே சுகாதார ஊழியர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பக்கூடிய எரிவாயு நிலையங்களின் பட்டியல் தரப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுகத்தினல் மற்றும் அலரி மாளிகை அருகில் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் திலீன கமையே இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரான டான் பிரியசார் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மேலும் 5 சந்தேக நபர்களை சரீரப்பிணைகளில் விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் பெரும் கலவரங்கள் வெடித்தன. இந்த சம்பவங்களில் அரசியல்வாதிகளின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டமை குறிப்பிட்ட தக்கது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 5 அமெரிக்க டாலர்கள் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போதைய புதிய விலை 109.79 டாலர்களாக பதிவாகின்றது. ஜேவிபியை இணைத்துக் கொண்டு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சுயேட்சை கட்சிகளின் 11 தலைவர்களுடன் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது ஜனாதிபதியும் பிரதமரும் பிளவுபட்டால் இந்த அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க வாசுதேவ நாணயக்கார ஜனாதிபதியும் பிரதமரும் தற்போதைக்கு பிளவுபடவில்லை, பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது, ரணிலின் பதவி பறிப்போகும் என்று வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் ஜேவிபியுடன் இணைந்து சஜித் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முயற்சிப்பதாகவே எனக்கு தோன்றுகின்றது என்று பிரதமராக வருவதற்கு முயற்சிக்கின்றார் என்றும் வாசுதேவ நாணயக்கார கூறினார். அவர் அனைத்துக் கட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமானால் அதன் கொள்கையும் நடவடிக்கையும் மட்டும் எங்களுக்கு முக்கியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்கடி சில்வா சர்வதேச 20-20 பந்து வீச்சு தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் ஒரு இடம் முன்னேறியுள்ளார். தற்போது தரவரிசையில் அவர் 6வது இடத்தில் உள்ளார். இந்த பட்டியலில் ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் ஹேசிவுல்ட் முதலிடத்தில் உள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவெளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மின்னல் தாக்கி 30 மாடுகள் ஒரே தடவையில் உயிரிழந்துள்ளன. மட்டக்களப்பு அம்பார எல்லைப் பகுதியான குறித்த பகுதியில் மேய்ச்சல் தரை பகுதியில் மரங்களின் கீழ் நின்று 30 மாடுகளே இவ்வாறு நேற்று மாலை மின்னல் தாக்கி ஒரே சமயத்தில் உயிரிழந்துள்ளன. 2 கால்நடை பண்ணையாளர்களின் மாடுகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளன. இது தொடர்பில் போரத்தீவு பற்று பிரதேச செயலகம் மற்றும் கால்நடை திணைக்களம் ஆகியவற்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கால்நடை பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனா்.